ஆதிமுகவில் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை அங்கீகரிக்க எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டிருக்கின்றது. உச்சநீதிமன்ற நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் இன்று முறையீடு செய்திருக்கின்றார்கள். அதில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வேட்பாளரை நிறுத்த உள்ளதாகவும் இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கே ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு முறையிட்டுள்ளதாகவும் இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கே வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டது சரியா தவறா என்பது தொடர்பிலான உங்களுடைய கருத்தினை நீங்களே கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். நன்றி.